பெரிய குளத்தில் ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்திய பின் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் விளக்கம் அளித்திருக்கிறார். அதிமுகவில் சசிகலாவை சேர்ப்பது குறித்து நானே செய்தியாளர்களை அழைத்து கூறுவேன் என ஆலோசனைக்கு பின்னர் ஓபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கேட்கலாம். விவரங்களை பதிவு பண்ணுங்க செந்தில்குட்டி. நடந்து முடிந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக அதிக இடங்களில் பின்னடைவை சந்தித்தது. இதற்கு இரண்டு தலைமை அதிமுகவில் இருப்பது ஒரு காரணம் என்றும், சசிகலா தினகரன் ஆகியோரை மீண்டும் அதிமுகவில் சேர்த்தால் அதிமுக கட்சி வந்து பலமடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதையும், அதிமுக தேனி மாவட்ட நிர்வாகிகள் தரப்பில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ்ஸிடம் வந்து ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று காலை வந்து பெரியகுளத்தில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் பண்ணை வீட்டில் வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடன் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார், தேனி மாவட்ட செயலாளர் சையது கான், துணை செயலாளர் முருகோடை ராமர், முன்னாள் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் பார்த்திபன், உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், தென்காசி வாசுதேவநல்லூர் ஒன்றிய செயலாளர் ஆர் ஆர் மூர்த்தி பாண்டியன், நமது அம்மா நாளிதழின் தலைமை ஆசிரியர் மருது அழகுராஜ் ஆகியோர் வந்து ஒரு ஆலோசனையை வந்து ஈடுபட்டார். ஓபிஎஸ் சுமார் 3 மணி நேரம் இந்த ஆலோசனையானது நடைபெற்றது. பின்னர் சசிகலாவை அதிமுகவில் இணைப்பது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் கலந்துவிட்டு தெரிவிப்பதாக ஓபிஎஸ் தரப்பிடம் முன்னாள் அமைச்சர் வந்து ஆர் பி உதயகுமார் ஆலோசனையின் போது தெரிவித்ததாக ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த தகவலின் அடிப்படையில் அவர்கள் வந்து ஆலோசனை நிறைவு செய்து வெளியே வந்தார்கள். அப்பொழுது அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் தரப்பில் வந்து விரைவில் வந்து பத்திரிகையாளர்களை அழைத்து இது தொடர்பாக நானே பதிலளிப்பேன் என்பதை தெரிவித்திருக்கிறார். எனவே விரைவில் இந்த சசிகலா மற்றும் தினகரன் ஆகியோரை கட்சியில் அதிமுகவில் இணைப்பது தொடர்பாக ஒரு முடிவெடுக்கப்படும். அனைத்து தரப்பு அதாவது இரண்டு தலைமைகள் இருப்பதால் இரண்டு பேரும் ஒரு கலந்து ஆலோசனை செய்து அதில் வந்து முடிவு எட்டப்படும் என்பது தெரிவித்திருக்கிறது. மீண்டும் வந்து இன்று மாலை வந்து 5 மணி அளவில் பெரியகுளத்தில் இருக்கக்கூடிய பண்ணை வீட்டில் மற்ற நிர்வாகிகள், இன்னும் சில பேர் வந்து தென் மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் வந்து ஓபிஎஸ் அவர்களுடன் ஆலோசனை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து இந்த ஆலோசனைகள் நடத்தப்படும். இன்னும் ஒரு வாரங்களில் இது தொடர்பாக ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்பதையும் அதிமுக நிர்வாகிகள் தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி செந்தில்குட்டி.